ஹலோ வியூ இன்னைக்கு ஜெனரல் நியூஸ் பார்க்க போறோம்னா இப்போ நிவர் புயல் போன ஒரே வாரத்தில் வந்த இன்னொரு புயல் தான் புரவி புயல் ஆனா இந்த புரவி புயலானது இதுக்கு முன்னாடி வந்த நிவர் புயலோட சற்று சிறிய புயல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க குறைதளவான பாதிப்பை தான் ஏற்படுத்தும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க நிவர் புயலானது தமிழகத்தோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை பாதிப்புக்கு உள்ளாச்சு ஆனா இந்த புரவி புயலானது இப்போது தெற்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கிறதுனால தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்காது ஆனால் கனமழை ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க வங்கக்கடலில் தென்கிழக்கு பகுதிகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வழிபெற்று இன்று கன்னியாகுமரி கிழக்கே ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தொலைவில் கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க காரைக்காலுக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த புயலானது காரைக்கால் வழியாக கரையை கடக்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க புயல் நகரும் போது தான் எந்த இடத்து வழியாக கரையை கடக்கப் போகுது அப்படின்னு துல்லியமாக தெரியும் சில சமயங்களில் திசை மாற்றம் கூட அடையாளம்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த புரவி புயலானது டிசம்பர் இரண்டாம் தேதியான இன்று மாலை இல்லனா இரவு இலங்கை திருக்கோணமலை அருகே கரையை கடக்க வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருக்கோணமலை அருகே இருக்கக்கூடிய கரையை கடக்கும் இந்த புயலானது தெற்கு மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்கதாகவும் மன்னார் வளைகுடா நோக்கி நகர்ந்து கன்னியாகுமரி பகுதிக்கு மூன்றாம் தேதி இந்த புயலானது நகர்ந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கு தெற்கு பகுதிக்கு அருகே டிசம்பர் நான்காம் தேதி கன்னியாகுமரிக்கும் பாம்பன் பாலத்துக்கும் இடையே இந்த புயலானது கரையை கறக்கப்போவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விட்டிருக்காங்க இந்த புயல் கரையை கடக்கும் போது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சுலேருந்து எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசக்கூடும் சில சமயங்களில் தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க இந்த புயலால் தென் தமிழகம் மற்றும் கேரளாவுக்கு கனமழை பெய்யக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த புரவி புயலானது கரையை கடக்கும் போது தூத்துக்குடிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தூத்துக்குடியை தாக்கப்போகிற இரண்டாவது மிகப்பெரிய புயல் இந்த புறவி புயல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இதே மாதிரியான ஒரு புயல் தூத்துக்குடியை தாக்குச்சு அந்த புயலால் தூத்துக்குடியில் ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு மரங்கள் எல்லாமே சாஞ்சு மழைநீர்கள் வீடுக்குள்ள புகுந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு ஆறுகளில் வெள்ளம் போனதுனால பல ஊர்கள் வெள்ளத்தில் மூழ்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருபத்தி எட்டு வருடங்கள் கழித்து அதே மாதிரியான ஒரு புயல் தான் இந்த புறவி புயல் இப்போது அதே மாதிரி தூத்துக்குடியை தாக்க போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த புறவி புயலால் தூத்துக்குடியில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்ய போகிறதாகவும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி ஆற்றுல தண்ணீர் ரொம்பவே அதிகமாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த புயலானது கரையை கடக்கும்போது கண்டிப்பாக தூத்துக்குடி கொஞ்சமாவது பாதிப்பை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்